அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேயர்களுக்கு இயற்கை சுகாலயத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஒவ்வொரு இயற்கை சுகாலயத்தினுடைய ஆரோக்கிய பதிவேடுகள் ஒவ்வொரு நோயாக பார்த்துப்பார். இன்றைக்கு பார்ப்பது பெட் வெட்டி, படுக்கையில் சிறுநீர் கழித்தல். அதை பற்றி பார்க்குறோம். படுக்கையில் சிறுநீர் கழித்தல் என்பது குழந்தைகள் சார்ந்த ஒரு, அது நோயின்னு சொல்லக்கூடாது, இருந்தாலும் நோயின்னு சொல்லிக்கொடுவான், குழந்தைகள் சார்ந்த ஒரு குறைபாடு. படுக்கையிலே யூரின், ஒவ்வொரு தடவையும் பார்த்தாலும் சரி படுக்கையில் தலாணி போடுவேன், எத்தனை சத்தம் போட்டாலும் அந்த ஒன்றுக்கு இருக்கிற பிள்ளைய ஒன்றுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை காப்பாற்றிருக்க முடியல, சொன்னால் கேட்காது. எப்போ பார்த்தாலும் எல்லா பிள்ளையும் ஒன்றுக்கு இருக்காதான் இருக்காது. ஸோ இது எதனால் அப்படின்னு நினச்சோம்னா, கிட்டத்தட்ட அபவ் 90% இது மனம் சார்ந்த உளவியல் பிரச்சனை. உளவியல் பிரச்சனை தான், இதில் எந்த வித சந்தேகமும் கிடையாது. சைக்காலஜிக்கல் ஃபேக்டர். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, ராத்திரி 1:30 நடந்து போயிட்டுருக்கீங்க, அந்த இடத்துல தான் போன வாரம் ஒரு ஆள் ஆக்சிடெண்ட் ஆகி செத்து போயிட்டார். அந்த இடத்துல ஆக்சிடெண்ட் ஆன இடம் பேய் இருக்கும்னு உங்களுக்குள்ள மனசுக்குள்ள அந்த நேரம் தான் உதிக்குது. ஐயையோ இந்த முக்கில் தானே போன வாரம் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி கண்ணால் பார்த்தோம் ஒரு ஆள் செத்ததை, ஐயையோ பேய் நடமாடுமோ அப்படின்னு நீங்கள் நினச்சி அந்த இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா பயம் வந்துடும். பயம் வந்தவொடனே உங்கள் உடம்பெல்லாம் வேர்க்கும், அந்நேரம் யூரின் புடுங்கும், யூரின் வரும். அப்போ பயம்ங்கிற ஒரு உணர்ச்சி உடம்பை தாக்கினால் யூரின் ரிலீஸ் ஆகும். யூரின் எடுத்தீங்கன்னா கிட்னி, சிறுநீர்ப்பை, மூத்திர பாதை, அடுத்து மூத்திரம் செல்லும் கருவி, இதெல்லாம் இருக்கு. இதில் இந்த பிளாடர் இருக்கு இல்லையா, இந்த பிளாடரில் தான் பிரச்சனை. இந்த பிரச்சனைன்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக உடம்பினுடைய சிஷ்டாந்தத்துப்படி நீர்ப்பை ஆனது சிறுநீர்ப்பை நிறைக்கும். சிறுநீரை நிறைச்சி ஃபுல்லாக ஆன பிறகு தான் கமாண்ட் வரும், எங்கேருந்து? மூளையிலிருந்து. பை நிறைஞ்சிருச்சு, ரிலீஸ் பண்ண அப்படின்னு உடனே மூத்திர குழாய், அந்த உரைத்திர வழியாக போய் வெளியே போயிடும். இதுதான் இயல்பில் நடக்கக்கூடியது. ஆனால் இந்த மூத்திரம் படுக்கையில் பெய்கிற குழந்தைக்கு கமாண்டிங் வந்துக்கிட்டே இருக்கும். சிறுநீர்ப்பை நிறைஞ்சிச்சா நிறைக்கல, அதை பற்றி கவலையே கிடையாது, அங்கேருந்து கமாண்ட் வந்துக்கிட்டே இருக்கும், சிறுநீர் போட்டு. இந்த கமாண்ட் எப்போ வருது சைக்காலஜிக்கல்னா, பயம் சார்ந்தது. அப்போ இதுக்கு வந்து கவுன்சிலிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெற்றோர்கள் குறிப்பாக அவர்களுக்கு முன்னால் சண்டை போடுறது, ஒருத்தர் ஒருத்தர் எதிரியாக இருந்து தாய் தந்தையர்கள் பிஹேவ் பண்ணிக்கிறது, அடிதடி கலாட்டா, இதெல்லாம் இருக்கக்கூடாது. வீடுன்னு இருந்தால் அமைதியாகவும் ஆனந்தமாக இருக்கணும். உங்கள் பிரச்சனையை குழந்தைக்கு முன்னால் வச்சு காட்டக்கூடாது. இங்கே ஒரு சொல்ல அங்கே ஒரு சொல்ல இது குழந்தை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஸோ அமைதியாக அந்த குழந்தைக்கு ஆனந்தமாக அதுக்கு பிடிச்சது எதுவோ அந்த உணவு கொடுத்துக்கிட்டு அதுக்கு நல்ல புத்திமதியும் நல்ல கருத்துக்களுமாக சொல்லி அதன் மனசிலிருந்து பயங்கர உணவு வெளியெடுத்துங்க. சில குழந்தைகளுக்கு பாருங்கள், ஸ்கூலில் மேத்ஸ் டீச்சர் மாறியிருப்பாங்க, புது டீச்சர் வந்திருப்பாங்க, அந்த டீச்சரை கண்டால் இந்த குழந்தைக்கு பயமாக இருக்கும். ஒரு வாரமாக அதிகமாக மூத்திரம் போய்கிட்டே இருக்கும், உங்களுக்கு தெரியாது என்னடா இந்த குழந்தை இப்போ தானே. இதெல்லாம் காரணமாக இருக்கும், யோசிச்சு பார்க்கணும். என்னப்பா புது டீச்சர் யார் வர்றாங்களா? ஆமாம், அந்த டீச்சர் ரொம்ப விரட்டுறாங்க, சொல்கிறது புரிய மாட்டேங்குது, என்னையவே கேள்வி கேட்காங்க, இதெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. ஸோ சைக்காலஜிக்கலாக முதல் திருத்திருக்கு பாருங்கள், அந்த குழந்தைக்கு சைக்காலஜிக்கலாக அந்த பய உணர்வு இல்லாமல், வெறுப்புணர்ச்சி இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கனாலே அந்த படுக்கையில் மூத்திரம் செலுத்துதல் என்பது குறையும். சரி, இருந்தாலும் உணவு ரீதியாக நெல் பொரிய தண்ணியில் போட்டு காய்ச்சி அதை சிறுநீர் போகிறதுக்கு நிறுத்துறதுக்கு குடிக்கலாம். அது மாதிரி உணவில் வாழைப்பூ, தண்டு, பிஞ்சு வாழைக்காய் இதெல்லாம் சேர்க்கலாம். அது மாதிரி மோர் குடிக்கலாம். நான் மோர் குடிக்கலாம்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு எதிரான ஒரு எண்ணம் வரும். என்னடா மோர் ஒரு தனியான விஷயம், ஏற்கனவே யூரின் போயிட்டுருக்கான் பையன், மோர் குடித்தா யூரின் போகுமே, நார்மலாக எழக்கூடிய கேள்வி. ஒரு வாசகம் உண்டு, தண்ணீரை காய்ச்சவும் மோரை பெருக்கவும் நெய்யை உருக்கவும் சொல்லியிருக்கான். நெய்யினா அதை உருக்கணும், தண்ணினா காய்ச்சணும், சுட வச்சு சாப்பிடணும், மோர்னா பெருக்கணும். தண்ணியை ஊற்றி ஊற்றி கடைஞ்சாத்தான் மோர் வரும். அப்போ தண்ணீர் ஊற்றி ஊற்றி கடையிறது தான் மோர். அப்போ மோருக்குள் என்ன செய்யுதுன்னா, தண்ணியை உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கு, பிடிச்சி வச்சுக்கிடுது, விடமாட்டுக்கு, அதான் அதனுடைய உண்மை காரணம். ஸோ மோர் அதிகமாக எடுக்க எடுக்க நீர் பிரியாமல் அது பிடிச்சி வச்சுக்கிடும். ஸோ அதிகமாக மோர் சாப்பிடலாம். வாழைப்பூச்சார் காலையில் ஒரு 100 ml ஒரு 3 நாள் சாப்பிடலாம்.
நாவல் கொட்டை பவுடரை காய்ச்சி சாப்பிடலாம். அந்த அதிமூத்திரம்னு சொல்லி அடிக்கடி போகிறது பாட்டுவோம். நாவல் கொட்டை ப்ளஸ் மாம்பருப்பு இதையும் சேர்த்து சாப்பிட்டா மூத்திரம் மட்டும் இல்லை நீரழிவு சுகருக்கு ரொம்ப நல்லது. தாண்டிக்காய்னு ஒரு காய் இருக்குது, திரிபலான்னு ஒன்று சொல்லுவாங்க சூரணம், நெல்லிக்காய் தாண்டிக்காய் கடுக்காய், இதில் தாண்டிக்காய்னு ஒரு காய் இருக்குது, அந்த காய் எடுத்து அந்த காயோட பவுட்ரு சர்க்கரை பால் கிண்டி தினமும் ரெண்டு வேலை சாப்பிட்டா இந்த அதிமூத்திரம் குறையும். எனவே அதிகமான காரணங்கள் சைக்காலஜிக்கல் ஃபேக்டரின்னு சொல்லி அதை நீங்கள் சரிப்படுத்துங்கள். குழந்தையினுடைய மனப்போக்கை சரிப்படுத்துங்கள். மூத்திரம் போவது படுக்கையில் நின்றுவிடும் என்று சொல்லி மறக்காமல் ஆனந்த வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.